ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வெற்றிலை என்ற பெயரிலேயே வெற்றி இருக்கு. வெற்றியை தரும் இலை, அதனால் வெற்றிலை என்று சொல்லலாம். மூலிகைகளிலேயே உன்னதமான ஒன்றுன்னு சொல்லணும்னா அது வெற்றிலைதான். இது மகா பெரியவா வாழ்ந்த காலத்திலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஒருமுறை காஞ்சி மடத்திலே ஒரு வெற்றிலை கீழே விழுந்திருந்தது. அதை பார்த்த பெரியவா அதை எடுத்து அலம்பி பத்திரமாக வச்சுக்கோன்னு சொன்னார். அன்னைக்கு மடத்திலே ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு கர்ப்பிணியான பொண்ணும் நின்றுருந்தா. திடீர்னு அந்த பெண்மணிக்கு லேசாக மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு. வாமிட் பண்ணணும் போல இருந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாமல் தவிச்சா. அப்போது பெரியவா எடுத்து வச்சிருந்த ஒரு வெத்தலையை அந்த பெண்மணிக்கு கொடுத்தனுப்பி சாப்பிட சொன்னார். அதை சாப்பிட்டதும் அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியாயிடுத்து. அப்போது பேசின பெரியவா, வெற்றிலைக்கு தலை சுற்றலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது இயற்கை வைத்தியம்னு சொல்லியிருக்கார். வெற்றிலைங்கிறது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய இலை. பொதுவாகவே இலைகளுக்கு ஆகர்ஷ சக்தி அதிகமாக இருக்கும். அதிலேயும் அரச இலை மாவிலைக்கெல்லாம் அந்த சக்தி அதிகமாகவே உண்டு. அந்த காலத்திலே மைபோட்டு பக்கரத்துக்கும் வசியம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வெற்றிலையை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தார். வெற்றிலைக்கு மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஆற்றலும் வெற்றிலைக்கு இருக்குது. வீட்டுக்கு வர சுபங்களுக்கு கன்னியா பெண்களுக்கு எல்லாம் வெற்றிலை பாக்கு பழம் வச்சு கொடுக்கணும். இதை செய்ய செய்ய நம்ம கர்மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்கும். அஞ்சு வெத்தலையிலே 11 ஏலக்காயும் கொஞ்சம் அக்ஷதையும் போட்டு மடித்து ஒரு மஞ்சள் துணியிலே சுற்றி காசு வைக்கிற இடத்திலே வச்சு யக்ஷாய குபேராய வைஷ்ணவராய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ரித்திமே தேஹி தேஹி தாபய சுவாஹாஹா லட்சுமி குபேர மந்திரத்தை சொல்லி மூடி வச்சிடணும். நிச்சயமாக நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நியாயமாக நாம் உழைச்சி நம்ம கைக்கு வந்து சேராத பணமெல்லாம் வரும். செய்கிற வேலை லாபகரமாக இருக்கும். பணத்துக்கு கஷ்டப்படாத அளவில் லக்ஷ்மி குபேரர் நம்மை வாழ வைப்பார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.